and welcome to Vanakkam Tamila. வழங்குவோர் Pumex Western Breeze. உடன் வழங்குவோர் Levistanson Coffee மற்றும் VCare Shampoo Hair Color. தினமுமே நம்ம வணக்கம் தமிழால நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி இன்னைக்கும் நம்ம வணக்கம் தமிழா இன்னும் சூப்பர் ஸ்பெஷலா தான் இருக்க போகுது. ஓகே சார், அதெல்லாம் இருக்கட்டும். நீ எத்தனை குரல்ல பேசுவ சொல்லு. அம்பல் பார்வதே, அது வந்து சார் நீ எத்தனை குரல்ல பேசுவேன்னு கேட்டேன். நான் வந்து எல்லா ஆக்டர்ஸ் மாதிரியும் அது என் குரல்ல பேசுவேன். எல்லா ஆக்டர்ஸ் மாதிரி என் குரல்ல. இதுக்கே நீ வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு அலையற. நம்ம முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு எத்தனை குரல்ல பேசுவாரு தெரியுமா? என்ன கலாய்கிறியா? கலாய்கிறியாவா? இந்த கலாய்கிறியாங்கிற மேட்டரே வந்து நம்ம தமிழ் சினிமாக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே இவர் தான் தெரியுமா? இந்நேரம் யாருன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதாவது இவர் எது பேசினாலுமே வந்து ஏக் மாக் தோ துகடாண்டு வந்து கட்டன் ரைட்டா வந்து பேசிடுவாரு. ஏன் குறைஞ்ச பட்ஜெட்ல படம் எடுக்கிற டைரக்டர்ஸ் கூட இவர் இருந்தாங்கன்னா படத்துல ஹெலிகாப்டர் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மர் தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் இருக்காங்க. சோ லெட்ஸ் வெல்கம் டாக்டர் தாமு அவர்கள். எப்படி இருக்கீங்க தாமு சார்? நல்லா இருக்கு. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நல்லா இருக்கமா தெரியுது? சூப்பரா இருக்கீங்களே சார். நீங்க எங்களுக்காக ஏதாவது கத்து கொடுக்க முடியுமா சார்? கத்துக்கலாம். கத்து கொடுக்கிறது தான் இருக்கோம் நம்ம. அதுக்கு தான் ரிசர்ச்சே பண்ணியிருக்கோம். பேசிக்காவே மிமிக்ரி பார்த்தீங்கன்னா இந்த சின்னதாக இந்த வாய்க்குள்ள பிகாஸ் ஆஃப் த ஃப்ரிக்ஷன் ஃப்ரிக்ஷன்னா இது ஒரு சவுண்டா, இது ஒரு சவுண்டா, இது ஒரு சவுண்டா, பல சவுண்டு வருது இல்லையா? இங்கே ஏற்படுற இந்த ஃப்ரிக்ஷனை நம்ம இங்கே உருவாக்குறோம். ஒரு கார் போகுதுன்னு வச்சுங்கன்னா அப்படி போயிடும். இறக்கணும் எப்படி சார்? அதாவது ஒரு இட்லி போற அளவுக்கு தான் வாய் இருக்குது. இந்த ஒரு வாயில ஒரு கோடி வாய்ஸ் வர வைக்கிறீங்களே. ஆமா, மாவுலயே உங்களுக்கு வந்து இப்படி ஊத்துனா இட்லி, இப்படி தேய்ச்சா தோசை வருது இல்ல? ஆமா, அந்த தோசையில எத்தனை தோசை போடுறீங்க? பல தோசை சார். மிமிக்ரி பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. சொல்லும் போது பாத்தீங்கன்னா வாய் எப்படி வச்சுக்கணும், காத்த உள்ள இருக்கணும், காத்த வெளியில இருக்கணும்னு நிறைய விஷயங்கள் நீங்க பேசும்போது ஹெல்த் வந்து ஒரு ஆர்டிஸ்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு தெரியுது. நீங்க பேசும்போது டயஃபிரம் சொன்னல, ஒரு டொனால்ட் டக் மாதிரி. இப்ப இது ஒரு வாய், இங்க ஒரு வாய் இருக்கும். இது டொனால்ட் டக் கூட மவுத்து. இதுல ஏபிசிடி இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிடுவோம். இதை பண்ண உடனே இதுக்குள்ள இருந்து அதை பேச டக்கு. அதாவது நாங்கள் வந்து காமெடி ஆக்டர் தாமுவை பார்த்துருக்கோம், மிமிக்ரி ஆர்டிஸ்ட் தாமுவை பார்த்துருக்கோம், சூப்பரான பர்ஃபார்மர் தாமுவை பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ டாக்டர் தாமுவா மாறி இருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்க சார். டாக்டர் தாமுவா நான் மாறல, தமிழ்நாடு மாணவர்கள் என்னை மாத்திட்டாங்க அப்படி. ஆமாம், அதாவது மாணவர்களை வந்து நான் கிட்டத்தட்ட இந்த ஒரு 8 இயர்ஸ் மாணவர்கள் நோக்கி நான் செஞ்ச அந்த பயணம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு வாங்கி கொடுத்த ஒரு விருதாக தான் நான் சொல்ல முடியும். இது வந்து அமெரிக்காவில் இருக்கிற உலகத்தமிழ் பல்கலைக்கழகம் என்னை வந்து டாக்டர் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படிங்கிற அவார்டு இது, இந்த டாக்டரேட். நான் இந்த இத்தனை வருஷம் வி கனெக்ட் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இந்த கல்வி குடும்ப முக்கோணத்தை உருவாக்குனதுனால இந்த ஒரு விருது அவங்க நேர்லேயே வந்து ப்ரோக்ராம் பார்த்துட்டு கொடுத்துருக்காங்க இந்த டாக்டரேட். அதுக்கு காரணம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தான் காரணம். அது அவர் கொடுத்த பயணம். சூப்பர் சார், சூப்பர். அதாவது ஏபிஜே அப்துல் கலாம் சார், இவரை ஒரு டைமாவது வாழ்க்கையில பாத்திர மாட்டோமான்னு நிறைய பேர் ஏங்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அவர் கூட ஒர்க் பண்ண மாட்டோமான்னு நிறைய பேர் யோசிச்சிருக்காங்க. ஆனா நீங்க அவர் கூட 8 வருஷம் பயணிச்சிருக்கீங்க, அவர் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. சோ எப்படி இது ஆரம்பிச்சது, அதை பத்தி சொல்லுங்க. எங்களை பொறுத்தவரைக்கும் டாக்டர் கலாம் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறார் நாங்க சொல்றோம். அவரை மீட் பண்ணது வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான். அதுக்கு காரணம் மிமிக்ரி தான் காரணம். அதுக்கும் பேஸ் மிமிக்ரி தான். அதாவது ஒரு டைமில் மிமிக்ரியில் ஒரு ஜாம்பாவானா நாங்கள் போயிட்டுருக்கோம். போயிட்டுருக்கும் போது என்னை புக் பண்ணுறாங்க ஒரு ப்ரோக்ராமுக்கு. புக் பண்ணும் போது அப்போ 9:30 மணிக்கெலாம் போய் உட்காந்துடுறோம் அந்த விஐபிக்குன்னு. அங்கே போய் உட்காந்துடுறோம். உட்காந்த உடனே கலாம் சார் வருவார், வர வெயிட் பண்ணும்போது கொஞ்சம் ஏதோ டிலே ஆகுது. அப்போ தான் சயின்ஸ் ஆஃப் மிமிக்ரி பண்ணுறோம்.
அப்போ சயின்ஸ் ஆஃப் மிமிக்ரி பண்ணும்போது என்னென்னா, ஒரு லங்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுது, ஒரு ஒரு ஏரோப்ளேன் டேக் ஆஃப் பண்ணுறோம்னா அந்த லங்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணும், ஒரு ஹெலிகாப்டர் பண்ணுறோன்னா த்ரோட் எப்படி ஹெல்ப் பண்ணும். த்ரோட்டுங்கிறது வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், தொண்டை அப்படின்னு சொல்லிடுறோம். ஆக்சுவலாக அப்படி கிடையாது, இட்ஸ் அ ஃபேமிலி. இந்த ஏரியாலாம் எங்களுக்கு கனெக்ட் ஆகும். அப்படி வரும்போது தான் ஹெலிகாப்டர் நான் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்லும்போது, பின்னாடி சாஞ்சிருந்த மாணவர், டீச்சர், பேரண்ட்ஸ்லாம் அப்படி கொஞ்சம் முன்னாடி வந்தாங்க. இந்த நோட்டேரி நரிக்கு நிறைய விஷயம் தெரியுது, எப்படி இதுக்கு சயின்ஸ் எல்லாம் தெரியுது அப்படின்னு வராங்க. இதுக்கிடையில் அவர் ஏர்போர்ட்லேருந்து இறங்கின உடனே அவருடைய அறிவியல் ஆலோசகருடைய அசிஸ்டண்ட், அவர் வந்து சயின்டிஸ்ட், அவர் வந்து பொன்ராஜ், அவர் வந்து ஸ்பீக்கர் ஃபோனில் காரில் வரும்போது போட்டுடுறாரு. அந்த ஏர்போர்ட்லேருந்து இறங்கணுங்க, ஃபுல்லாக கேட்குறாரு, நான் எப்படி டீச்சருடைய அந்த லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன் அதெல்லாம் சொல்ல சொல்ல அவர் பிடிச்சி போச்சு. அப்போது மேடையில், அதுக்கப்புறம் மேடைக்கு வந்துடுறாரு. போலீஸ்லாம் வந்து அவர் அவருடைய அந்த கான்வாயில் அவர் உள்ளே வராரு. அவ்வளோ பெரிய ஜாம்பவான், கூட்டம் வர 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 நம்மளை தள்ளிட்டாங்க கீழே. நான் பண்ண ஒரு வாரமாக வந்து நின்ட்டேன், வந்துட்டு ஃபோட்டோ எடுத்தால் கிடச்சிக்கணும். பக்கத்தில் ஒரு சேர் போட்டு யாரோ விஐபி வரப்போறேன்னு நினச்சிட்டு போது என்னை கூட்டு போய் அங்கே உட்கார வைக்கிறாங்க. அதான் அதான் பிரேக் த்ரூ எனக்கு. அப்போது உட்காரும் போது, இப்போ நீங்கள் எப்படி பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க, அந்த மாதிரி தான் உட்காந்துருக்கேன். அப்போது 1-to-1 I2I பார்த்து என்னை கேட்குறார், நீ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிங்டம் உள்ளே வாயேன், நீ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேச அப்படின்றார். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்துடுறேன் சார் அப்படின்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டு, நான் வந்துடுறேன் சார். ஆர் யூ ஷுர்? எஸ், சினிமா அப்படின்னு கேட்குறேன். அப்படியே வாங்க, சினிமா வில் கம் டு யூ ஒன் ஃபைன் டே, அது வரைக்கும் ட்ராவல் பண்ணுறியா? எஸ் சார் அப்படின்னா பொன்ராஜ் இருந்தார், கூப்பிட்டு டேக் கேர் ஆன் திஸ் ஃபன்னி கை அப்படின்னார். இந்த ஃபன்னி கைங்கிறது வந்து அவருக்கு ரொம்ப செல்லமாக, ரொம்ப பிடிச்சவங்கள தான் கூப்பிடுவார். ஸோ அதை அது உள்ளே நான் வரேன், அந்த அந்த குருகுலத்துக்குள்ளே நான் உள்ளே நுழையிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கேருந்து டேக் கேர் ஆச்சு. பசங்களை வந்து ஒரு ரிஃபார்ம் பண்ணுற, ஒரு அதாவது டோட்டலாக மனமாற்றம் பண்ணுற ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்கிறோம்ல, அது அந்த அந்த வேலையை செய்யக்கூடிய பொறுப்பு எங்கையில் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கப்பட்டது. அதில் இப்போ போயிட்டுருக்கோம். அதுக்கு தான் டாக்டர் பட்டம். சினிமாவுல சினிமாவுக்கு நுழையிறதுக்கு காரணமே மிமிக்ரி தான். அதாவது கேளடி கண்மணின்னு ஒரு படம், அது வந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு வசந்த் டைரக்டர். அவர் வந்து 50வது நாள் விழா வந்து ராஜா அண்ணாமலை மண்டபம் இருக்குது பாரிஸில் இருக்குல்ல, அங்கே வந்து நீ வாடா வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஷோ பண்ணு. அப்போ டைரக்டர் வராரு, பாலச்சந்தர் சார். அப்படி அதில் ப்ரோக்ராம் ஃபுல்லாக போயிட்டுருக்கும் போது பாலச்சந்தர் சார் பார்த்துட்ருக்கிறார். அவர் எப்போ வந்தார் பார்க்குறாரு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. நான் ஃபுல்லாக ப்ரோக்ராமில் போய் அந்த கிளாப், எங்களுக்கெல்லாம் கிளாப் வாங்கிடணும் ஆடியன்ஸ் கிட்டேருந்து. அது போய் முடிச்சிட்டேன். முடித்த உடனே சேர்லாம் போட்டு டைரக்டர்லாம் உட்காடுறாரு. அப்போ எங்கள் ப்ரொஃபஸர் மு மேத்தா, ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்ச உடனே மு மேத்தா சார் என்னை கூப்பிட்டு, டே டைரக்டர் உன்னை ரொம்ப விசாரிச்சார்றா, நீ யார் என்ன உன்னது உங்களுக்கு தெரியுமா அவனெல்லாம் கேட்டாரா, நீ போய் டைரக்டர் பாரு அப்படிங்கிற. உடனே என்ன பண்ணேன்னா வசந்த் கிட்ட, டைரக்டர் கிட்ட, என்ன நீங்கள் டைரக்டர் என்ன பார்க்க வைங்கன்னு. அவர் ஃப்ரெண்டு தானே பிரியம், கூப்பிட்டு போயிட்டார். அப்போ கூப்பிட்டு போய் டைரக்டர் நீங்கள் உட்காரு டைரக்டர் வருவார்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் ரொம்ப நேரம் கூட வந்து ஒரு வயசானவர் அவருடைய ஷீல்டெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே இதெல்லாம் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிட்டு எல்லாம் தொடச்சு பார்த்து ஒரு தடவை என்ன பார்த்தாரு. நான் டைரக்டர் வருவார்னு உட்காந்துட்ருக்கேன், அவர்கிட்ட எதுக்கு பேச்சு கொடுத்துட்டு திடீர்னு டைரக்டர் வந்துட்டாருன்னா டேபிளில் ஒரு கண்ணாடி இருந்துச்சு, பாலச்சந்தர் சாருடைய அந்த ஸ்பெக்ஸ், அதை அப்படியே பார்த்தேன். எப்படியும் வந்து அதை தானே மாட்ட போகிறாரு, அப்போ இங்கே தான் உட்காருவார்னு உட்காந்துட்ருக்கேன். ஒரு காஃபி வந்தது, காஃபிலாம் குடித்தோம். அப்பட்டா திடீர்னு அந்த தொடச்சிட்டு இருந்தவர் கண்ணாடி எடுத்து மாட்டிட்டு என் கிட்ட உட்காந்தார். அப்போ தான் கே பாலச்சந்தர் சார் தான் இவ்வளோ நேரம் எல்லாமே தொடச்சிட்டு இருந்தாருங்கிறது அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் ரியலைஸ் பண்ணுறேன். பயங்கர வேல்யூ ஆகிடுச்சு, உட்கார முடியல, எழுந்திரிச்சிட்டேன் டக்குன்னு. உட்கார்றா, இவ்வளோ நேரம் உட்காந்துருந்ததில் உட்காரு, என்ன நல்லா பேசுனையா அன்னைக்கு, அப்படி பண்ணுறல்ல அப்படின்னாரு. அது என்ன என் பாஷை, மெட்ராஸ் பாஷையா அப்படின்னாரு. அவர் அதுக்கு ஃபேன் ஆகிட்டு இருக்கிறார், எனக்கு தெரியாது அது எப்படி, அது இன்னும் பேசுகிறேன். துண்டியா, துண்டியானா என்னடா அப்படின்னு கேட்குறேன். இல்லை சார் சாப்பிட்டியான்னு அர்த்தம், தின்னுட்டியாங்கிறது தான் சார் அப்படி. நசுங்கி நசுங்கி வரும் சார் மெட்ராஸில் அப்படின்ட்டு, நசுங்கி வருமா? ஆ, அப்புறம் உட்காந்துட்டு இருக்குது என்ன சொல்லுங்க, குந்திக்கோன்னு வரும் சார். அப்புறம் உட்காருங்கிறதே வேறு ஸ்லாங்கில் வரும் சார். அப்போது வந்து அப்படி பேசும்போது, என்ன சார் நடிக்கணும் சார்,
உங்கள் படத்தில் ஆசையாக இருக்கு அப்படியா? சரி, டெய்லி வந்து ஆஃபீஸ் வந்துட்டு போ, எங்கேயும் ஊரை சுற்றக்கூடாது, புரியுதா? அப்பப்போ தலையை காட்டிகிட்டே இரு அப்படின்னு. அதை நான் ஒரு வேத வாக்காக எடுத்துக்கிட்டு டெய்லி போயிடுவேன். டெய்லி போயிட்டு ஒரு நோட் புக் மாதிரி போட்டு என் ஃபோட்டோ ஒட்டி டெய்லி அட்டண்டன்ஸ் மாதிரி கையெழுத்து போடுவேன். அப்போ டேரக்டர் வருவார், பார்ப்பேன், என்னடா அட்டண்டன்ஸ் போட்டியா அப்படிலாம் கேட்பேன். அந்த புக்கு இன்னும் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு நாள் ஷூட்டிங் போகிறோம், நாங்கள் போகிறோம் ஷூட்டிங்கு, வானமேலை படம் பேர், ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு சொல்லி டேரக்டர் கூப்பிட்றாரு. கூப்பிட்டோன்னே அப்படியே மேலே கீழே பார்க்குறாரு, என்னடா வாட்ச்மேன் அப்படின்னாரு. யாரை வாட்ச்மேன் கூப்பிட்றாருன்னு திரும்பி பார்த்தா உன்னதாண்டா கூப்பிட்டேன் வாட்ச்மேன் அப்படின்னாரு. புரியல. அப்புறம் பேசிட்டு கேஸ்ட்டு வந்துட்டோம். வந்த பிறகு அப்போ தான் அந்த வாட்ச்மேன் கேரக்டர் அது, அவர் வந்து கேரக்டராக என்னை வாட்ச்மேன் கூப்பிட்டு பார்க்குறாரு. அப்புறம் போகிறோம், போகும்போது ஃபஸ்ட்டு பெரிய அவுட்டோர் மூணார் போகிறோம். மூணார் அப்போது என் கூட ஆனந்த் பாபு சார், நாகேஷ் சாருடைய சன்னு, மேஜர் சுந்தரராஜன் அவருடைய சன் கௌதம், அப்புறம் பிருத்திவிராஜ், பப்ளு, ரம்யா கிருஷ்ணன், மதுபாலா. மதுபாலா நானும் ஒரே செட்டு. ஏன் மதுபாலாங்க ஃபஸ்ட்டு படம், எனக்கு ஃபஸ்ட்டு படம், நாங்கள் ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்ஸ் மாதிரி போகிறோம். போய் ஜாலியாக ஒன்றாவே போகிறோம், எல்லாம் ஜாலியாக போகிறோம், தங்குறோம் ஒன்றா, பெரிய அவுட்டோரு. இப்போ எல்லாம் ஜாலியாக இருந்துட்டு மூணாவது நாள், நான் அந்த மூணு நாளும் வந்து ஷூட்டிங் வரல, அந்த வாட்ச்மேன் ட்ரெஸ்ஸோடு தான் சுற்றிட்டுருக்கிறேன். ஸோ அப்படி போகும்போது என்னை அப்படி பார்ப்பார், அப்படி பார்ப்பார், எப்போ உங்களுக்கு ஷாட் வரும்னு தெரியாது, எங்கேயும் போயிடக்கூடாது, இங்கேயே இருவார். நாளைக்கு 11 மணிக்கு உனக்கு ஷூட்டிங்கு, நாங்கள் ரெடி ஆகிட்டோம். எப்பவும் போல் தான் அங்கேயே சுற்றிட்டுருப்போம். இப்போ டேக்குன்ட்டான். இப்போது என்ன சீன்னா, இதை மாதிரி தான், இதே மாதிரி ஒரு ரவுண்டு டேபிள், சேம் ரவுண்ட் டேபிள். அங்கே வந்து ஆனந்த் பாபு சார், கௌதம், பப்ளு, இவங்க நான் 5 பேர் உட்காந்துருப்பாங்க. நான் வந்து சாப்பாடு போனேன். இப்போ டைலாக் சொல்லிட்டார். டைலாக் பேசிக்கிட்டு என்ன நினச்சிருக்கிறீங்க உங்கள் மனசில்? எப்போ பார்த்தாலும் விட்டு போயிடுறீங்க, இடத்த விட்டு போயிடுறீங்க அப்படிங்கிற டைலாக். இதை நான் வந்து டைலாக் பிடிச்சிட்டேன். இதை யாரை பார்த்து பேசணும் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஆனந்த் பாபு சாரை பார்த்து பேசணும். அப்படின்னா நாங்கள் போனோம், அது ரவுண்டு ட்ராக் போட்டாங்க, ரவுண்ட் ட்ராலி போட்டு, அதில் வந்து ரகுநாத ரெட்டி கேமராமேன் சார், அவர் கையிலேயே ஒரு பல்பு, ஒரு பெரிய லைட் இருக்குது, லைட்ஸிங் இது மாதிரி லைட்டிங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போது ரகுநாத ரெட்டி கேமரா வந்து லைட்டை வாங்கிக்கோ அப்படின்னு டபக்குன்னு வாங்கிக்கினேன். கையில் கையில் வாங்குறது இல்லைப்பா, முகத்தில் வாங்கணும் அப்படிங்கிற, முகத்தில் எப்படி வாங்குறது அப்படின்னு பார்க்குறேன். அந்த லைட்டு படுற மாதிரி நில்லு அப்படின்னாரு. இதுக்கு திரும்பி பார்த்தா டைரக்டருங்கன்னு பார்த்தா விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. நான் கேட்டது அதுக்கு, நான் கேட்டதுக்கும் அது ரகுநாத ரெட்டி வந்து கோவப்பட்டாரு, இது கையில் எடுக்கிறது இல்லை, இது வந்து மூஞ்சில் வாங்கணும் அப்படின்னு போது அவர் அதை பார்த்து ரியாக்ட் பண்ணுறாரு, சிரிக்கிறாரு ஒரு பக்கம். இப்போது ஃபஸ்ட்டு டைம் தெரிஞ்சுக்கிறேன் லைட் வாங்கணும். அதுக்கப்புறம் இங்கேருந்து அந்த போய் அந்த டைலாக் ஆண்டுபாவிட்ட பேசிட்டேன். பேசி நிற்கக்கூடாது நான், ஏன்னா ட்ராக் வருது இல்லை அந்த ட்ராலி, அதோடு பேசிக்கிட்டே வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டே பேசணும். எனக்கு வந்து பயங்கர ஒர்க்கு, ஃபஸ்ட்டு ஷாட்டே எனக்கு பயங்கரமான ஒர்க்கை கொடுத்துட்டார். அது வரைக்கும் நல்லா பண்ணுவேன், அந்த கேமரா கிர்ரு, இப்போல்லாம் சவுண்டு கிடையாது இல்லை, சிப்பு தானே, கிர்ரு ஸ்டார்ட் பண்ணவுடனே டைலாக் போய்டும். டைலாக் சாரி சார், ம், சரி சரி, கட் கட் கட், மறுபடியும் டேக். ஸோ கிட்டத்தட்ட 24 ரிஹர்சல், 13 டேக் ஆச்சு. ஒரு ஒரு நடிகனை உருவாக்குறதுக்கு எதை சொல்லுவாங்க, எல்லாம் சும்மா சொல்லிடுவாங்க, மோதிர கையால் குட்டுப்பட்டேன்னு. திட்டாரா சார் உங்களை? நிறைய திட்டு வாங்கியிருக்கோம், அடி வாங்கியிருக்கோம். அதாவது இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு நீ என்னை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ஒரு சினிமா தான் காரணம். கலாம் சாரை பார்க்குறதுக்கும் அந்த சினிமா, அந்த மிமிக்ரி காரணம், அந்த ஒரு ஃபேம் தான் காரணம். ஸோ அந்த ஒரு, அதாவது சரஸ்வதிக்கு ரெண்டு ரோல் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஒன்று கல்வி, இன்னொன்று கலைவாணி. என்னை ஃபஸ்ட்டு கலைவாணி தான் டச் பண்ணுறான். அப்படி வந்து ஃபேமஸ் ஆகி இந்த நடிகர் அப்படி வந்து இந்த ஓட்டேரி நரி சிக்னேச்சர் வரைக்கும் கொண்டு வந்த நிறுத்தத்துக்கு காரணம் வந்து அவருடைய குருகுலம் தான். ஸோ அங்கேருந்த இந்த டிசிப்ளின் தான் பல படங்கள், நாங்கள்லாம் சின்சியராக ஒர்க் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சூப்பர் சார். அதாவது படத்தில் ஒர்க் பண்ணதை பற்றிலாம் சொல்கிறீங்க, நீங்கள் ஒர்க் பண்ணதை கேட்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு படம் பார்த்த மாதிரி இருக்கு. ஏய் மச்சான், சம்மக்கலாயிடா, சூப்பராக இருக்கா, டேய் என்ன கலாய்ச்சிட்டியா அப்படின்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோமே, இந்த கலாய்கிறது அப்படிங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சதே நம்ம தாமு சார் தான். சொல்லுங்கள் சார், எப்போ கண்டுபிடிச்சிங்க, எங்கே கண்டுபிடிச்சிங்க? இல்லை அது வந்து அதுக்கு உரிமை நான் கொண்டாட முடியாது, அது வந்து அப்படி அப்படியே மருவி வந்தேன். ஆக்சுவலாக வந்து கலை தான் அது. கலைடா, என்ன கலை, கலைச்சிட்டடா அப்படின்னா கலையை வழங்கிட்டேன், அதாவது ரொம்ப அழகு பண்ணிட்டேன். அப்படி கலைச்சிட்டடா அப்படின்னு வந்து கலாய்ச்சிட்டடான்னு மாதிரி, கலாய்க்கிறதுங்கிறது ஒரு ஆர்ட் தான். அன்றைக்கி இருந்த லாங்குவேஜில் மருவி வந்தது கலாய்ச்சிட்டடா அப்படின்னா கலைக்கிட்டடான்னு அர்த்தம். அது அப்படியே போய் என்ன மச்சான் இப்படி கலாய்ச்சிட்ட, அப்படியே மாறுது, இப்படி கலாய்ச்சிட்டு எல்லார் எதிரிக்கும் எனக்கு அவுட் காலி பண்ணிட்டேடா அப்படிங்கிற மாதிரி வந்து
அந்த கலாய்ச்சிட்டுடாங்கிறது வந்து கௌகிறதுக்குங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஆமாம், அதனை பற்றி நெகட்டிவாக பேசிட்டோன்னா ரொம்ப கலாய்ச்சிட்டேன் மச்சான், துக்கப்படுற வார்த்தையாக மாறி போச்சு. ஆக்சுவலாக அது ஜாலியான வார்த்தை. அப்படி வந்தது தான் இந்த கலாய்க்கிறது, இந்த நூல் விடுறது, என்னென்னமோ இருக்குது பல மெட்ராஸ் பாஷையில் அந்த இது ஒரு மாதிரியான வேர்ட்ஸ். இதெல்லாம் இன்னும் இருக்குது எங்களுக்கே வரும் திருப்பி. ஓ டுபுக்கு. சூப்பர். அதாவது நீங்க வந்து உங்களோட முகம் அப்படின்னு பார்த்தாலே நிறைய படங்கள் ஞாபகம் வருவீங்க. ஆனா நீங்க நீங்களா உங்களோட லாங்குவேஜ்ல நடிச்சு அப்படியே ஜாலியா அப்படியே வேற லெவல் பண்ணிருப்பீங்க, தெறிக்க விட்டுருப்பீங்க கில்லிங்கிற படத்துல. அதாவது அந்த கேரக்டர்ல ஓட்டேரி நரிங்கிற கேரக்டர் உங்க பிராண்ட் நேம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்துல நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ், தளபதி கூட நடிச்சிருப்பீங்க. ஸோ மொத்தமா அந்த படத்தோட ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க சார். ஆக்சுவலாக வந்து அந்த முடி வந்து எப்படி வந்துச்சுன்னா, ஜேஜே படத்துக்காக வச்ச முடி இவ்வளோ தூரம். அப்போ வந்து எனக்கு இந்த படம் புக்காது. ஏ எம் ரத்னன் சார் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, நான் போனேன். போன உடனே விஜயும் சொன்னாப்புல நல்ல த்ரோட் வருதுண்ணா அப்படின். அப்போ நான் போகும்போது டைரக்டர் என்ன பண்ணார், என்னையா டைரக்டர் எனக்கு ஃப்ரெண்டு தரணி, ஆல்ரெடி நாங்கள் வந்து மிமிக்ரி, அவர் கீபோர்டு நல்ல பெரிய கீபோர்ட் பிளேயர் டைரக்டர். அப்போ வந்து என்னண்ணா இவ்வளோ முடி வச்சுருக்கேன் அப்படின்னு, முடி வச்சுருந்தா படத்துக்கு வச்சுருக்கேன், நீங்கள் கூப்பிட்டீங்க வந்துட்டேன், இப்போ எடுக்கணும் எடுக்கணும் இல்லைனா நான் அந்த படம் முடியல அப்படின்னு சொல்கிறேன். முடியலையா, என்னடா ஷூட்டிங் போனவிடா டைம் இல்லையடா அப்படின்னாங்க. டக்குன்னு ஒருத்தர் ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர் வர வச்சு வாரி தலை ஃபுல்லாக இங்கே லைட்டாக ஷேவ் பண்ணிட்டு முன்னாடி லைட்டாக அந்த முடியெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு கொஞ்சம் நெத்தியை தூக்கி அப்படியே ஒரு பின்னல் போட்டு தங்க விட்டாங்க. தங்க விட்டவுடனே ஒரு ஸ்கூல் கேர்ள் மாதிரி இருந்தது, கொஞ்சம் எல்லார் முகமும் மாறிச்சு, வேறு மாதிரி வருதே இது அப்படின்ட்டு. ஏ ரெண்டு குச்சி எட்டுனுடா அப்படின்னாரு. குச்சி கொண்டு வந்து முதல்ல என்ன பண்ணாங்க, அந்த பின்னலுக்குள்ளே சொருவின உடனே அது ரெண்டும் அப்படி நின்றுச்சு பாருங்க, எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், அதோடய வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போனோன்னே என் தம்பி முரளி ஒய்ஃப் வந்து திபுதுபுன்னு உள்ளே ஓடிடுச்சு, ஐயோ யாரோ வந்திருக்காங்க யாருன்னு தெரியல, பயங்கரமாக இருக்கிறாங்க பார்க்குறதுக்குன்னு. அப்படியே கிட்ட வந்து நான் உரிமையாக உள்ளே போய் அப்படி நிற்போம்ல வீட்டில், அப்படி போய் நின்ன உடனே ஃபஸ்ட்டு என் ஒய்ஃப் பார்த்துட்டு நான் வரலன்னு உள்ளே போயிட்டான். அப்புறம் வந்தவொடனே எங்கள் அம்மாவுக்கு என் முகர கட்ட தெரியாதா, நேரம் வந்தேன் என்னடா இது கோலம்னு நாங்கள் பாருங்கள். அப்போ தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஏன்னா அவங்க என் முகத்தை பன்முகத்தை பார்த்துருப்பாங்கல்ல, எங்கள் அம்மா முகம்தான் எனக்கு. அப்போது என்னடா இது அப்படி நரி, ஓட்டேரி நரி அப்படின்ற ஃபஸ்ட்டு அப்படி வந்தது தான் அது. இந்த மாதிரி ஆக்சுவலாக நரி தான் வச்சாங்க, அதுக்கப்புறம் நான் இருந்த இடம் ஓட்டேரி, அங்கே ஓட்டேரி நரினே ஒரு கேரக்டர் இருந்துச்சு. சும்மா அது அப்படி பேசும்போது அப்படி வந்தது. கேரக்டருடைய ஹிட்டு, அதனுடைய கெஸ்டரு, அதை டிசைன் பண்ணது, அதுக்கு உடனே மாடுலேஷனு, அப்புறம் அந்த சட்டில் எங்கே சட்டிலாக பண்ணோம், எங்கே வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணணும், இது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க இந்த கிரெடிட்ஸ், ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு டைரக்டர். சூப்பர் சார். அண்ட் பாப்ஸ், உனக்கு ஏதாச்சும் டவுட்னா நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், அந்த நம்பருக்கு நீ வந்து கால் பண்ணிக்கலாம். ஆமாம், உடல் ரீதியாக, உணவு ரீதியாக, உணர்ச்சி ரீதியாக, உயிர் ரீதியாக, எந்த ரீதியாக இருந்தாலும் இந்த நம்பர் நீ கால் பண்ணலாம். 481-22-17 எங்கள் வீட்டு நம்பர் அது. அதோ சாருக்கே தெரிஞ்சு சொல்லுங்க சார். எப்படி அதை ஞாபகம் வச்சுருக்கீங்க? அந்த படத்தை நான் அவ்வளோ தடவை பார்த்துருக்கேன், குறிப்பாக அந்த சீனை நான் வந்து விடாமல் பார்த்துருக்கேன். அது ஆக்சுவலாக டப்பிங்கில் நடந்த ஒரு சின்ன ஒரு விளையாட்டாக நடந்த ஒரு மிஸ்டேக் அது ஆக்சுவலாக. ஏதோ ஒரு நம்பர் சொல்லணும், 48 விவேக் வந்து ஞாபகம் இருக்கிறதுக்குங்கிறதுக்கு என் வீட்டு நம்பர் தெரியும் விவேக் சாருக்கு. எப்போ அடிக்கடி பேசிப்போம்ல, 481-22-17 ஸ்பாட்டில் சொல்லிட்டு டப்பிங்கில் வந்து மாற்றிடலாம் அப்படிங்கிற ஐடியா பண்ணது. டப்பிங்லையும் அதே பேசிட்டாப்புல 481-22-17 அந்த நம்பர் வந்துருச்சு. அதாவது லார்டு லபுக்கு தாஸ் அவருடைய ஃபோன் பண்ணி, ஹலோ நீங்கள் தாசா லார்டு லபுக்கு தாசா அப்படின்னு அவரை கேட்பாங்க. இந்த படம் பார்க்குறவங்க அதான் சொன்னேன், இந்த ஆடியன்ஸினுடைய இக்னரன்ஸ், அறியாமை எப்படின்னா எல்லாத்தையும் நெஜம்னு நினச்சிருவாங்க சினிமாவில். அதனால் மைனஸும் இருக்குது, மிகப்பெரிய ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. அதை நெஜமாலுமே அந்த உண்மையிலேயே அப்படி ஒரு லாடு லபுகுதாசோடைய நம்பர் தான் நினச்சிக்கிட்டு ஃபோன் மேலே ஃபோன் வரும். முதல்ல எனக்கு தெரியலப்பா, இதை நான் மறந்துட்டேன் டோட்டலாகவே. திடீர்னு ஃபோன் வரும், ஹலோ தாஸ் இருக்காரா? தாஸ் யாரும் இல்லைங்களே, லபுகுதாஸ் வீடா ஃபோனை அப்படியே வச்சுருவோம். அப்புறம் கொஞ்ச நேரம் திருப்பி அடிக்கும், அடிச்சுக்கிட்டே இருக்கு. நான் வீட்டில் இல்லாதப்போ வீட்டில் ஏங்க ஏதோ ராங் காலாக வருதுங்க அப்படின் வாங்க. படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் தான் ஆச்சு, அப்புறம் படம் ஹிட்டு, படம் ஹிட்டான உடனே அப்படியே வர 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 அப்படியே வந்து இந்த தொல்லை தாங்க முடியாமல் ஃபோன் எடுத்து வச்சுருவாங்க. என் நம்பர் வீட்டு நம்பரு, எனக்கு ஃபோன் வரும், எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் வரும், இதெல்லாம் ஃபேமிலி இருந்து எல்லாமே ஃபோன் வரும். அதை வந்து மாற்றவும் முடியல. அப்போ என்ன பண்ணோம், இந்த வேதனை அனுபவிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு அப்படியே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. திடீர்னு ஒரு நாள் நைட்டு 2 மணிக்கு எங்கள் அப்பா ஃபோன் எடுக்கிறார். எப்போனா படம் ஓடி முடிஞ்சு எவனோ ஒருத்தன் ஆஸ்திரேலியாவில் நடுறா, அவன் பகல் அவனுக்கு பாவம் ரசிகன், அவன் வந்து வீடியோவில் பார்த்துட்ருக்கான் எது இந்த பெண்ணின் மனதை தொட்டு பல நாள் கழிச்சு. அப்போ 481-22-17 வந்த உடனே அடிக்கிறான், அது வரைக்கும் அதே நம்பர் தான்.
அடித்தோடனே இங்கே நைட்டு போய் எடுக்கிறார். ஹலோ தாசா லாடு லபுக்கு தாசா அப்படின்னு ஒன்று எங்கள் அப்பா கேட்குறாரு. அதெல்லாம் கரெக்டு தம்பி, இப்போ மணி என்ன நேரத்துக்கு பண்ணுறீங்க? என்ன நேரத்துக்கு? பகலில் தூங்க முஞ்சி பகல் என்ன அவனுக்கு தூக்கம்? யாரும் எங்கள் அப்பா கேட்குறான், எங்கேருந்து எங்கேருந்தோ கேட்குறான். அதுக்கப்புறம் தான் ஆஸ்திரேலியான்னு தெரியும்னு வச்சிங்களேன். இங்கே பகல் அங்கே நைட்டா அப்படின்னு அவன் கேட்குறான். எங்கள் அப்பாவுக்கு புரியல, அங்கே எப்படி பகல் வரும், நான் என்ன முட்டாளா அப்படின்னு என்ன பண்ணுறாரு அவர்? பாவம் குழந்தை மாதிரி போய் கதவை திறந்து பார்க்குறாரு. நைட்டு நான் எழுந்துட்டேன். என்னப்பா என்னடா அந்த நான் ஃபோன் வருதுடா, லபுக்கு தாஸ் ஃபோன் வருதுடா, இப்போ நான் போய் எடுக்கிறேன். ஹலோ ஏப்பா, அந்த படம் ரிலீஸ் ஆகி பல வருஷம் ஆச்சு, அவனுங்களுக்கு ஏன் வீடுன்னு தெரியாது, நடிகர் தாம்பு வீடுன்னு தெரியாது, அந்த தாஸ் வீடுன்னு தான் நினப்பான். தாஸ் இருக்காரா லபுக்கு தாஸ்ன்னு கேட்குறான். அவனை சுற்றி ஃபேமிலிலாம் இருக்கு போல் இருக்கு, எல்லாம் சிரிக்குதுங்க, இது ஒரு ஃபன் ஆகி போச்சு. அது அதுக்கப்புறம் அந்த நம்பர்லாம் மாறிடுச்சு. முன்னாடி டூ போட்டாங்கல்ல, நம்ம டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் டூ போட்ட உடனே எல்லாம் மாறிடுச்சு. அந்த டூ தான் காப்பாத்திச்சு. நீங்க மாத்தல, நானா மாறிடுச்சு. மாறிடுச்சு. சூப்பர் சார். இந்த மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் சினிமாக்குள்ள நிறைய இன்சூரன்ஸ் நடக்கும். சூப்பர் சார். அதாவது ஆன் ஸ்கிரீன்ல நடக்கிற காமெடி விட நீங்க ஆஃப் ஸ்கிரீன்ல சொல்றீங்க பாத்தீங்களா சில காமெடி, அது வேற லெவல். ஆமாமா, அதாவது ஆன் ஸ்கிரீன்ல வந்து நீங்க பாக்குற கூத்து வந்து பெர்ஃபார்மன்ஸ், ஆஃப் ஸ்கிரீன்ல வந்து நீங்க அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தா கலகல கலகல, இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, நான் ஃபீல்டு உள்ள இல்லை, கலகலகலன்னு இருக்கும்மா. அதுவும் மணிவண்ணன் சார் கூடலாம் இருந்தோம்னு வச்சிங்களேன். இப்போ நான் வந்து பேசிக் மணிவண்ணன் சார் என்ற மிமிக்ரி ஃபேனு. அவர் என்ன பண்ணுவான்னா, சும்மானா காதலுக்கு மரியாதை ஷூட்டிங் அப்போ நாங்கள் கேரளாவில் இருக்கோம், அப்போ வந்து டே அவனை கூப்பிட்றா சார்லி, நான் வந்துடுவேன். என்னென்ன டே அந்த ஆடு வந்து எனக்கு பிடிக்கல, ஆடு அவருக்கு பிடிக்கலாம், என்னென்ன பண்ணோம் அவனை கொஞ்சம் என்னென்னு விசாரின்னு வரேன். நான் இங்கேருந்து இந்த அப்படி லைட்டாக போடுவேன், அப்படி மெதுவாக அப்படி திரும்பி பார்ப்போம், இந்த அப்படின்னோடனே ரெண்டு காலம் பிச்சுக்கின்னு ஓடும் பாருங்கள், சிரிப்பார் அதை பார்த்து பார்த்து. அது நமக்கு தெரியாது லாங்குவேஜ், அது அது ஏதோ ஒரு லாங்குவேஜ், அதுக்கு அந்த அந்த ஃப்ரீக்குவென்சி சிங் பண்ணுன்னு வச்சிங்களேன் ஓடும். அப்புறம் காக்கா கூப்பிட சொல்லுவார். இந்த மாதிரி எனக்கு அங்கங்கே லோக்கலில் நம்ம ஆளுங்களுக்கு நான் ஒரு என்டர்டெய்னராக இருப்பேன், ஜாலியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இன்னொரு படம், நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வார்த்தையை ஈஸியாக வந்து தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு போயிட்டீங்க. இவர் சொல்கிற மாதிரி கலாய்க்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி, இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அந்த வார்த்தை டெய்லி யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக யூஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஜெமினி படத்தில் மான் கராத்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஆனால் அதுக்கப்புறம் அது ஒரு படமாகவே மாறிடுச்சு. எப்படி அதெல்லாம், எப்படி இதெல்லாம் புதுசு புதுசாக தோணுது? ப்ரூஸ் லீ ஜாக்கி ஜான் கூட தெரியாது சார் மான் கராத்தே. இல்லை, அது ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு குப்பத்தில் வந்து அந்த மான் கராத்தேங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அது ஒரு பத்திரிகையில் எழுதியிருந்தாங்க. அது டைரக்டர் சரண் வந்து நிறைய விஷயம் படிப்பார், அவர் வரும் ஆர்டிஸ்ட், அவர் நல்ல கார்ட்டூனிஸ்ட். அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, மான் கராத்தே மேட்டர் நல்லா இருக்குதாமோ, அது நம்ம பண்ணலாமா அப்படின்னு கேட்டு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறார். அது என்னென்னா, காட்டில் மான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புலி வருதுனாக்கா என்ன பண்ணோம், மான் ஓடும், சாதாரணமாக ஓடும், வெறித்தனமாக ஓடும், வெறித்தனமாக ஓடும், பிச்சுக்கிட்டு ஓடும். இப்போ சாதாரணமாக கராத்தேனா என்ன, பாஞ்சு வந்து பாஞ்சு முன்னாடி வர்றதா கராத்தே, பாஞ்சு பின்னாடி போறதா, பிளாக் பண்றது, பாஞ்சு வந்து அடிக்கிறது. அப்போ கராத்தேங்கிறது பாய்ந்து முன்னோக்கி வர்றது, மான் எப்படி போவோம் பின்னோக்கி, ரெண்டு ஒன்னா கலந்தா மான் கராத்தே. ஸோ அந்த மாதிரி அப்போதான் இது எப்படி சீன் பண்றது. அப்போ வையாபுரி நானா பேர் காமெடியன்ஸ் பேராகவே பண்ணிட்டு வந்தோம். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல ரவுடிங்லாம் வந்து மாட்டிப்பாங்க, ஜெமினி தானே, ஜெமினியில் மாட்டிப்பாங்க. அப்போ வந்து நான் புரிய மான் கராத்தே தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன பெரிய ரவுடியா அப்படின்னுவானுங்க. டேய் மான் கராத்தே எடுத்து விடுறா அவன் வீரமாக சொல்லுவான் வையாபுரி. அப்போது மான் கராத்தே நேரம் தெரியுமா பிச்சிங்க ஓரத்தை ஓடிடுவோம். சார் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்து சொன்னீங்க, நிறைய சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணீங்க. நான் ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி பாடுற மயிலையும் வர வச்சிங்க, ஓடுற ரயிலையும் வர வச்சுட்டீங்க. நீங்கள் வந்து மென்மேலும் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும்.